அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை June 20 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போறோம். சென்னையில் கொட்டி தீர்த்த மழை 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூனில் 160 மில்லிமீட்டர் பதிவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தொடங்கிய விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் அதிகபட்ச மழையாக சென்னை மீனம் பக்கத்துல 160 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, தென்மேற்கு பருவக்காற்று எந்த மாதத்துல இருந்து எந்த மாதத்து வரைக்கும் இருக்கும், வடகிழக்கு பருவக்காற்று எந்த மாதத்துல இருந்து எந்த மாதத்துல வரைக்கும் இருக்கும், தமிழ்நாடு எந்த பருவக்காற்றால் அதிக மழை பொழிவை பெறும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். வாள்வீச்சு வரலாறு படைத்தார் பவானி தேவி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீனாவில் நடைபெற்ற ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் தமிழக வீராங்கனை பவானி தேவி அவர்கள் வெண்கலப் பதக்கம் வென்று திங்கட்கிழமை வரலாறு படிச்சிருக்காங்க. இந்த போட்டியின் வரலாற்றில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. 3 பாலினத்தவருக்கு தனியாக சுய உதவிக்குழு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 3 பாலினத்தவருக்கு தனியாக சுய உதவிக்குழு அமைக்கப்படும் என தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. திருச்சியில் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா பயணம், நாடாளுமன்ற கூட்டத்தில் June 22 உரை அப்படின்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 அரசு முறை பயணமாக அமெரிக்காவுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் சிறப்பம்சம் June 28 அமெரிக்காவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரையாற்ற போறாங்க. நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடிப்புறங்கார் தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படிங்கிற செங்கோன்மை அதிகாரத்துல 549 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. குடிகளை பிறர் வருந்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழித்தல் அரசனுடைய ஒரு தொழில் தான், அது பலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு June 21 உலக யோகா நாள். ரா உளவு பிரிவின் தலைவராக ரவி சின்கா நியமனம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் அயலக உளவு பிரிவான ரா அமைப்பின் தலைவராக மூத்த IPS அதிகாரி ரவி சின்கா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. என்னுடைய பதவிக்காலம் 4 நேஷனல் லீக் ஸ்பெயின் சாம்பியன் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. UEFI நேஷனல் லீக் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா குரேஷியாவை வீழ்த்தி ஸ்பெயின் திங்கட்கிழமை வந்து கோப்பையை வந்து வென்றிருக்காங்க. பேட்மிண்டன் அஸ்வினி தனிஷியா இணை கோப்பை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரான்சில் நடைபெற்ற நான் டெஸ்ட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி மற்றும் தனிஷியா வந்து கோப்பையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. வெர்ஸ்டாப்பனுக்கு மேலும் ஒரு வெற்றி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நடப்பு சீசன் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 8 ரேஸான கெனடியன் கிராண்ட் பிரீமியர் லீக் நெதர்லாந்து வீரர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. சல்மான் ருஷ்டிக்கு ஜெர்மன் பரிசு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எழுத்தாளரும் சல்மான் ருஷ்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமிக்க ஜெர்மன் புத்தக அமைதி பரிசுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்தி. நன்றி, வணக்கம்.